சுங்கை சிப்புட் மக்களே, இளைஞர்களே, உங்களோடு நான் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்க நதி கண்ட சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் துன் வீதி சம்பந்தன், துன் சாமிவேலு என்ற இரு ஆளுமையாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் சுங்கை சிப்புட் மக்கள் நலன் கருதி 15வது பொது தேர்தலில் போட்டியிட புயலென புறப்பட்டு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களின் தேவை என்ன, இதனை நான் அறிவேன். இதனை நிறைவேற்ற நிலையான ஆட்சி தேவை. தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும். சுங்கை சிப்புட் வாக்காளர்களே, என் கரங்களை வலுப்படுத்துங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உங்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக ஆணி வேறாக அமையும். என்னோடு நீங்கள், உங்களோடு நான், வாருங்கள் இணைவோம். வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகள். செய்ய முடிவதை மட்டுமே தேர்தல் வாக்குறுதியாக முன்வைத்துள்ளேன். எஸ் ஜெய்கோபி வலியுறுத்து. மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அதை மட்டுமே நான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இணைத்துள்ளேன். அதை மாற்றுவேன், இதை மாற்றுவேன் என்றெல்லாம் வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என குந்தோங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் எஸ் ஜெய்கோபி கூறினார். குந்தோங்கில் என்ன குறையாக உள்ளது என்பதை நான் நன்கு அறிந்துள்ளேன். அந்த வகையில் என் சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டுள்ளேன் என்று லெபோ மிருடேக்காவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய முன்னணி கீழ் மக்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது என்பதில் ஐயமில்லை. மற்றபடி மக்களே தங்களுடைய வாக்களிப்பில் முடிவு செய்யட்டும். அதேவேளை புந்தோங் மக்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் என தாம் நம்புவதாக ஜெய்கோபி சொன்னார். Dan kalau tengok ke muka ketiga, ada pencapaian. Ini mustahil. Apa sebenarnya saya ada buat untuk kemajuan penduduk-penduduk di Dun Butuh? Itu dan serap kesedihan nerewadikin cerai. Nandri.